எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோனிஷா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 6 கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பூண்டு பல்லை வந்து கொஞ்சமாக நசுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு பல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 10 பல்லுக்குள்ளே சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு 4 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1/2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த விழுதை வந்து இப்போ இந்த பூண்டு வதக்கினதில் போட்டுட்டு நல்லா இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் 1/2 அரைச்சிருந்தா போதும், ஃபுல்லாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடரே சேர்த்துக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர் தான். உங்களுக்கு வேணும்னா வந்து ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சாம்பார் பவுடர் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டோம். அடுத்தது ஒரு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 2 கப் தண்ணியில். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் போட்டு அதை வந்து கொதிக்க விடணும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த உப்பு வந்து அந்த புளியிலேயே வந்து போட்டு நான் கரைச்சிட்டேன். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு, காரம், அதுக்கப்புறம் புளி தண்ணி எல்லாமே வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது, நல்லா திக் கன்சிஸ்டன்சியாகவும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துடலாம். நாங்கள் வந்து ஜிலேபி மீன் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மீன் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த மீன் அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோக்கு வந்து மீன் வாங்கியிருந்தோம். அதை தான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மீனெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே வந்து அந்த மீன் வந்து வெந்துடும். இது வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போது அந்த மீனை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த சூட்லேயே, அந்த மண் சட்டியோட சூட்லேயே அந்த மீன் வந்து நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து மூடி வச்சுடுவோம். இந்த கொதிலேயே வந்து அந்த மீன் வெந்துடும். ஸோ இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து அப்புறமா கொன்னா கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து அருமையான மண் சட்டி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.